ஆண்டவருக்குள் எனக்கு மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, அரிமளம் கனவின் புனித சூசையப்பருடைய அன்பு பக்தர்களே, இன்று கனவின் புனித சூசையப்பரின் 5வது நாள் நவநாளை நாம் சிறப்பிக்கின்றோம். 9வது நாள் சிறப்பு நவநாளை, கடைசி நவநாளை வருகின்ற 19வது தேதி வெள்ளிக்கிழமை அரிமளத்திலே நாம் கூடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரிமளத்தை தேர்ந்தெடுத்து தன்னுடைய வளர்ப்பு தந்தை கனவின் புனித சூசையப்பர் வழியாக அருளாட்சி செய்து நமக்கெல்லாம் 1000 புதுமைகளை வழங்குகின்ற அந்த திருத்தலம் தொடங்கிய 5வது ஆண்டு நிறைவு விழாவை சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் தலைமையில் வரும் வெள்ளிக்கிழமை காலை 9 மணிக்கு கனவின் புனித சூசையப்பர் ஜபமாலை வேண்டுதல் தேரும், அதனைத் தொடர்ந்து குணமளிக்கும் நற்கருணை ஆராதனையும், அதனைத் தொடர்ந்து நவநாள் ஜபமும் குணமளிக்கும் நற்கருணை திருப்பலியும் நடைபெறும் என்பதையும், அனைவருக்கும் அன்று அன்னதானம் இருக்கும் என்பதையும் அன்போடு கூறி உங்கள் அனைவரையும் அன்று விடுமுறை நாள் என்பதனால் குடும்பமாக குழந்தைகளையெல்லாம் கூட்டிக் கொண்டு அன்பியங்களாக பக்த சபைகளாக பங்கு மக்களோடு பங்கு தொந்தையர்களும் வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, விண்ணேற்பு அன்னை மரியாளை தங்களின் பாதுகாவலியாக கொண்டுள்ள இந்திய கிறிஸ்தவர்கள் ஆகஸ்ட் 15, 2022 இன்றை அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழாவையும், இந்திய நாடு சுதந்திரம் பெற்ற 75வது சுதந்திர பெருவிழாவையும் இருபெரும் விழாக்களாக இணைந்து கொண்டாடுகின்றோம். மண்ணிலிருந்து மேலெழுந்து செல்லும் விடுதலைக்கு உயர்ந்ததோர் அடையாளமாக விளங்கும் அன்னை மரியாவின் விண்ணேற்பு பெருவிழா அன்று இந்திய நாடும் உலகின் அனைத்து நாடுகளும் உண்மையான முழுமையான விடுதலையை அடைய சுதந்திர காற்றை சுவாசிக்க உருக்கமாக ஜெபிப்போம். 1947 ஆகஸ்ட் 15 புலர்ந்த முதல் மணித்துளிகளில் இந்தியா ஆங்கிலேயர்களிடமிருந்து விடுதலை பெற்றது. 1950 ஜனவரி 26ஆம் தேதி இந்தியாவை இனி ஆளப்போவது மக்களே என்ற முழக்கத்தை உலகறிய செய்தோம். இந்தியா மக்களாட்சியை உலகறிய செய்த அதே 1950ஆம் ஆண்டு நவம்பர் 1 தேதி திருத்தந்தை 12வது பத்திநாதர் இறைவனின் அன்னையான மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்தினருக்குள் எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்னும் உண்மையை மறுக்க முடியாத ஒரு கோட்பாடாக விசுவாச சத்தியமாக அறிவித்தார்கள். லத்தீன் மொழியில் முனிஃபிசென்டிசிமுஸ் தேயுஸ், பேரளவில் வாரி வழங்கும் கடவுள் என்ற சொற்களுடன் ஆரம்பமாகும் இந்த கோட்பாடே திருச்சபை வரலாற்றில் இன்றளவும் இறுதியாக வெளிவந்த விசுவாச கோட்பாடு என்றால் அது மிகையாகாது. மரியாவின் விண்ணிருப்பு விழாதான் மரியன்னையின் விழாக்களில் மிகவும் பழமையானது. ஆனால் முதன்முதலில் மரியன்னையின் விண்ணிருப்பு விழா விசுவாசிகளால் எப்பொழுது கொண்டாடப்பட்டது என்பது உறுதியாக தெரியவில்லை. கிபி 285 337 உட்பட்ட காலத்தில் எருசலேம் நகரை ரோமை பேரரசர் புனித நகரமாக புனரமைத்த போது இவ்விழா குறித்த தரவுகள் காணாமல் போய்விட்டன. ஏனெனில் பேரரசர் ஹட்ரியன் கிபி 76 முதல் 138 ஜூபிட்டர் தேவதைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நகரமாக கிபி 135 ஆலியா கப்பிட்டாலியா என்ற பெயருடன் எருசலேம் நகரை கட்டியெழுப்பினான். முதல் 200 ஆண்டுகளில் இயேசு பற்றிய நினைவு சின்னங்கள், அவர் பிறந்து வளர்ந்த இடங்கள், தரவுகள், ஆதாரங்கள் அனைத்து முற்றிலும் துடைத்தெறியப்பட்டு அழிக்கப்பட்டன. இயேசுவின் வாழ்விடம், இறப்பு மற்றும் உயிர்ப்பு நிகழ்ந்த புனித தலங்களும் அழிக்கப்பட்டன. இயேசுவின் புனித கல்லறை கோயில் தி சர்ச் ஆஃப் ஹோலி செப்புல்கர் 336 கட்டியெழுப்பப்பட்டபின் இயேசு கிறிஸ்துவின் புனித தலங்கள் அனைத்தும் மீண்டுருவாக்கம் செய்யப்பட்டு கட்டப்பட்டன. ஆண்டவரின் வாழ்வின் நிகழ்வுகள் எருசலேமில் வாழ்ந்த மக்களால் கொண்டாடப்பட்டன. மரியாவின் கல்லறை டூம் ஆஃப் மேரி சியோன் மலைக்கு அருகில் உள்ளது. இங்குதான் தொடக்க திருச்சபை கிறிஸ்தவ சமூகம் தி ஏர்லி கிறிஸ்டியன் கம்யூனிட்டி வாழ்ந்தது என்ற வரலாறும் உண்டு. இந்த மலையின் உச்சியில்தான் மரியா நித்திய உறக்கத்திற்கு, அதாவது ஃபாலிங் அஸ்லீப் உள்ளான இடம் த பிளேஸ் ஆஃப் டார்மிஷன் என்று அழைக்கப்படுகிறது. இங்குதான் மரியா மரித்தார். அப்பொழுதே மரியாவின் நினைவு கொண்டாடப்பட்டது. அதுவே பின்பு மரியாவின் விண்ணிருப்பு விழாவாகவும் மாறியது. சில காலம் மரியாவின் நினைவு பாலஸ்தீனத்தில் குறிப்பிடத்தக்க விதத்தில் காணப்பட்டது. பின்பு பேரரசனால் இவ்விழா கிழக்கத்திய ஆலயங்கள் அனைத்துக்கும் விரிவுபடுத்தப்பட்டன. 7வது நூற்றாண்டில் உரோமையில் இந்த விழாவானது கடவுளின் தாய் நித்திய உறக்கம் அடைந்தார்கள் ஃபாலிங் அஸ்லீப் டொர்மிஷன் என்ற தலைப்பில் கொண்டாடப்பட்டது. ஆனால் விரைவிலேயே இந்த தலைப்பு மரியாளின் விண்ணிருப்பு என்று மாற்றப்பட்டது. ஏனெனில் இந்த விழாவில் மரியன்னையின் மரணத்தை விட மகத்தானவை நிகழ்ந்துள்ளது. மரியா உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இது ஒரு அப்போஸ்தலர் காலத்தைச் சேர்ந்த பழமையான விசுவாசமாகும்.
திருச்சபையின் தொடக்கத்திலிருந்து எது தெளிவாக உள்ளது என்றால், வணங்கப்படுவதற்கான மரியாளின் நினைவு செல்லங்கள் த ரிலிக்ஸ் ஆஃப் மேரி எதுவும் இருந்ததாக தெரியவில்லை. அவர் இறந்த இடத்தில் அருகில் எருசலேமின் விளிம்பில் மரியாளின் காலியான கல்லறை மட்டுமே உள்ளது. கிபி 451 கான்ஸ்டான்டினோபிள் மத்திய தரைக்கடல் பகுதி ஆயர்கள் கூடிய சங்கத்தில் பேரரசர் மார்சியன் எருசலேமின் முதுபெரும் தந்தையை மரியாளின் நினைவு சின்னங்கள் கான்ஸ்டான்டினோபிளுக்கு கொண்டு வந்து மக்களின் வணக்கத்திற்கு பொதித்து வைக்க கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு முதுபெரும் தந்தை, மரியாளின் நினைவு சின்னம் ஒன்றும் இல்லை, மரியாள் அப்போஸ்தலர்களின் முன்னிலையில் நித்திய உறக்கத்தில் மரித்தார். மரியாளின் கல்லறையை திறந்து பார்த்தபோது அது வெறுமையாக இருந்தது. எனவே அப்போஸ்தலர்கள் மரியாளின் உடல் விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக முடிவு செய்தனர் என்று பதிலளித்தார்கள். 8ஆம் நூற்றாண்டில் புனித ஜான் டாமஸின் என்ற புனிதர் மரியாளின் கல்லறை கோவிலில் வைத்த மறையுறையில் இப்படி கூறுகிறார்கள். மரியாளின் உடல் முறையாக அடக்கம் செய்யப்பட்டிருந்தும் அது மரண நிலையில் நிலைத்திருக்கவில்லை. அதுபோல அது சிதைந்து மறைந்து போகவும் இல்லை. அன்னையே, நீங்கள் விண்ணகத்திற்கு மாற்றப்பட்டீர்கள். நீர் உண்மையில் அரச பெண்ணும் ஆண்டவரின் தாயும் ஆவீர் என்று கூறியுள்ளார்கள். 1950 திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் பேரளவில் வாரி வழங்கும் கடவுள் முனிஃபிசென்திசிமுஸ் தேயுஸ் என்னும் அப்போஸ்தலிக்க ஏடுவழியாக மரியாளின் விண்ணேற்பை கத்தோலிக்க திருச்சபையில் விசுவாச சத்தியமாக அறிவித்தார்கள். அந்த விசுவாச கோட்பாட்டில் இவ்வாறு கூறுகிறார்கள். அமல உற்பவியான கடவுளின் தாய் என்றும் கண்ணியான மரியா அவரது உலக வாழ்வின் பயணத்தை முடித்து கொண்டு உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதன் மூலம் கிறிஸ்தவர்களின் மிக பழமையான மரியாளின் நம்பிக்கை கிறிஸ்தவர்களின் விசுவாச கோட்பாடாக மாறியது. அன்னிமரியாவை அன்னையாக கன்னியாக சிறப்பிக்கும் கத்தோலிக்க உலகம் ஆண்டு முழுவதும் 19 விழாக்களை அன்னைக்கு கொண்டாடுகிறது. இவையன்றி திருத்தலங்களில் கொண்டாடப்படும் திருவிழாக்களும் உண்டு. வேளாங்கண்ணியிலே ஆரோக்கிய அன்னை என்றும், லூர்து நகரிலே லூர்து அன்னை என்றும், பாத்திமா நகரிலே பாத்திமா அன்னை என்றும், குவாதலுப்பே, பூண்டி, மனோவா என்று உலக நாடுகளில் பல்வேறு இடங்களில் உருவாக்கப்பட்டுள்ள திருத்தலங்களில் ஆண்டு முழுவதும் மரியன்னைக்கு பக்திக்கு சான்று பகரும் பல நிகழ்வுகள் விழாக்களாக நடக்கின்றன. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் மட்டுமல்ல, அனைத்து தரப்பினர் மத்தியிலும் அன்னை மரியா உயர்ந்ததோர் இடத்தை பெற்றிருக்கிறார். மரியன்னையின் விழாவுக்களுக்கெல்லாம் மணிமுகடமாக அமைவது ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நாம் கொண்டாடும் விண்ணேற்பு பெருவிழாவாகும். இந்த அன்னையின் விண்ணேற்பு பெருவிழா குறைந்தது 3 முக்கியமான செய்திகளை தன்னுள் உள்ளடக்கி உள்ளதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மரியாளின் விண்ணேற்பில் கடவுளின் நோக்கம் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. விண்ணக மகிமைக்காக இயேசுவின் விலைமதிப்பில்லாத திரு இரத்தத்தால் படைத்து மீட்கப்பட்ட கடவுளின் முதல் குழந்தை மரியா கருவில் உருவானது முதல் கரைபடாதவளாக அமல உற்பவியாக அவரது உடலோடு விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அரசியாக முடிசூட்டப்படும் கடவுளின் அருளின் நிறைவையும் பெற்றார்கள். விண்ணேற்பு பெருவிழா பற்றி தியானிக்க அழைக்கும் இக்கட்டுரை விண்ணேற்பு குறைந்தது 3 முக்கியமான பொருள்களை உள்ளடக்கியது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறது. அன்னை மரியாவின் விண்ணேற்பு ஒரு மகிழ்ச்சியின் கொடை, எ கிஃப்ட் ஆஃப் ஜாய், ஒரு நம்பிக்கையின் அடையாளம், எ சைன் ஆஃப் ஹோப், திருச்சபை மற்றும் விசுவாசிகளுக்கு ஒரு மேலான ஊக்கத்திற்கான ஆதாரம், எ சோர்ஸ் ஆஃப் கிரேட் என்கரேஜ்மெண்ட். இவ்வுலகில் நமக்கு எல்லாம் எதிராக செல்லலாம், நாம் தொடங்குகின்ற அனைத்தும் நமக்கு எதிராகவே முடியலாம். தூய்மையான வாழ்வு, கிறிஸ்தவ அப்போஸ்தலிக்க பணி போன்றவைகளில் பின்வாங்க தூண்டும் தொடர் தோல்விகள் சோதனைக்கு உள்ளாகும் நமக்கு நிச்சயம் இறுதியில் வெற்றி உண்டு என்பதை, விடுதலை உண்டு என்பதை இன்னும் ஊக்கமளிக்கும் விழாவாக இந்த விண்ணேற்பு பெருவிழா உள்ளது. இந்த 3 மகிழ்ச்சியின் கொடை, நம்பிக்கையின் அடையாளம், ஊக்கத்திற்கான ஊற்று ஆகிய 3 மரியன்னையின் பக்தர்கள் மட்டுமல்ல கிறிஸ்தவர்களின் அடிப்படை பண்பாகவும் உள்ளது. இப்பண்புகளுடன் ஒவ்வொரு கிறிஸ்தவரும் இன்றைய உலகிலே கடவுளை மறந்து மதம் சாராமல் கடவுளுக்கு விரோதமாக பாவ வாழ்வில் வாழ்ந்து கொண்டுள்ள உலக மக்களுக்கு மரியன்னையின் பிரசன்னமாக வாழ ஒவ்வொரு கிறிஸ்தவரும் அழைக்கப்படுகிறோம். அன்னையின் விண்ணேற்பு விளக்கும் 3 முக்கியமான செய்திகளை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலில், விண்ணேற்பு நமக்கு ஒரு மகிழ்ச்சியின் கொடை. திருத்தந்தை பெனடிக்ட் இந்த விழாவின் போது நமது மகிழ்ச்சிக்கான மகிழ்வான காரணம் என்ன என்பதை பற்றி கூறுகையில், விண்ணேற்பு விழா ஒரு மகிழ்ச்சியான நாள். கடவுள் வென்றுவிட்டார், அன்பு வென்றுவிட்டது, சாவை விட அன்பு வலிமையானது என்று நிறுவனமாகியுள்ளது. கடவுளே உண்மையான வலிமையை கொண்டுள்ளார். இந்த வலிமை நன்மைத்தனமும் அன்புமே. மரியா விண்ணிற்கு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டார். கடவுளுக்குள் உடலுக்கு இடம் உண்டு. விண்ணகம் நமக்கு அந்நியமான தொலைவிலான ஒன்றல்ல. விண்ணகத்தில் நமக்கு ஒரு தாய் இருக்கிறார், கடவுளின் தாய், கடவுளின் மகனின் தாய். அவர் நமக்கு தாயும் கூட.
இயேசுவே தன் சிலுவையில் தொங்குகையில் சீடர்களுக்கும் நமக்கும் கூறினார், இதோ உன் தாய் என்று. யோவான் 19:25 விண்ணகம் திறந்துள்ளது, விண்ணகத்தில் நமக்கொரு தாய் இருக்கிறார். மரியா மண்ணுக்கும் மனிதருக்குமான கடவுளின் நுழைவாயிலாகவும் நமக்கு இப்போது விண்ணுலகுக்கான நுழைவாயிலாகவும் இருக்கிறார் என்று கூறியுள்ளார். எனவே நாம் மரியன்னையின் இதயம் வழியாக சென்று தந்தையின் உண்மையான குழந்தைகளாகவும் இயேசுவின் சகோதர சகோதரிகளாகவும் தூய ஆவியாரின் வல்லமையில் வாழ அழைக்கப்படுகிறோம். அன்னை மரியாளின் விண்ணேற்பு நமக்கு உணர்த்தும் இரண்டாவது மாபெரும் செய்தி விண்ணேற்பு எதிர்நோக்கின் அடையாளம், எ சைன் ஆஃப் ஹோப். மரியன்னையின் பக்தர்களின் முக்கியமான கூக்குரல்களில் ஒன்று வெற்றி மரியா வழியாக வருகிறது. தனது மகனின் வல்லமையோடு அவர் சாவை வென்றுவிட்டார், சாத்தானை வெற்று கொண்டு பாவத்தை அழித்து விட்டார். விண்ணேற்பு பெருவிழா நமது அன்றாட வாழ்வில் நன்மைக்கும் தீமைக்கும் எதிரான கடுமையான இடைவிடாத போராட்டத்தில் போரில் நாம் மரியன்னையுடன் இணைந்திருந்தால் அவரே நமக்கு இறுதி முடிவை வழங்கி தன் மகன் இயேசுவிடம் நம்மை இட்டுச் செல்வார் என்பதை உறுதி செய்கிறது. நமக்கான அவரது அன்புக்கு எல்லை இல்லை, அவரது பரிந்துரை வல்லமைக்கும் கட்டுப்பாடு இல்லை. 2 வத்திக்கான் சங்கம் அழகாக கூறுகிறது, மரியா பூமியில் பிரகாசமாக சுடர் விடுகிறார், குறிப்பிடத்தக்க எதிர்நோக்கு மற்றும் இளைப்பாறுதலின் அடையாளமாக பயணிக்கும் கடவுளின் மக்களுக்கு அவர் அடையாளமாக இருக்கிறார். இன்றைய உலகில் பலர் தான் சாகப்போவதில்லை என்பது போலும் சிலர் மரணத்துடன் எல்லாம் முடிந்துவிடும் என்றும் நிலைவாழ்வை முற்றிலும் மறுப்பவர்களாய் வாழ்கின்றனர். இன்னும் சிலர் மனிதனே அவனுக்கான முடிவின் ஒரே அதிபதி, கடவுள் இல்லை, கடவுளுக்கு உலகில் இடமில்லை என்று கூறுபவர்களும் உள்ளனர். திருத்தந்தை 16 பெனடிக்ட் தனது மறையுறையில் அன்பே வடிவான கடவுளின் மறையுண்மைக்கு திறந்த மனநிலையுடையவர்களாய் இருப்பதே நமது உண்மையான தாகத்தை தணித்து இதயத்துக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நித்திய வாழ்வுக்கான வாய்ப்பே த ப்ராஸ்பெக்ட் ஆஃப் இட்டர்னிட்டி. மனித வரலாற்றின் நிகழ்வுகள் மனித பலவீனம், துன்பம் மற்றும் மரணம் ஆகியவற்றின் மறைபொருளின் மதிப்பை உணர உதவும். அன்னையின் விண்ணேற்பு மனித வாழ்வின் நிறைவான பொருளும் நம்பிக்கையும் நித்திய வாழ்வு என்பதை சுட்டிக்காட்டுகிறது. கத்தோலிக்கர்களாகிய நாம் மரியன்னையுடன் இணைந்து நித்திய வாழ்வின் தூதுவர்களாக மாற அழைக்கப்படுகிறோம். மரியன்னையுடன் இணைந்து நம்பிக்கையற்றோருக்கு நம்பிக்கையின் அடையாளமாக வாழ இவ்விழா நம்மை அழைக்கிறது. அன்னையின் விண்ணேற்பு உணர்த்தும் 3வது பெரும் செய்தி விண்ணேற்பு நமது ஊக்கத்திற்கான ஒரு ஊற்றாக இருக்கிறது. மனிதர்களுக்கு சோர்ந்து போகாமல் தோல்வியைக் கண்டு நடுங்கிவிடாமல் வெற்றி உண்டு என்ற ஊக்கத்தை அளிக்கிறது. அன்னையின் விண்ணேற்பு மனிதர்களுக்கான ஊக்கத்தின் ஊற்று என்று அழகாக கூறுவதை நான் வாசித்திருக்கிறேன். நமது தேவதாயில் மரியன்னையில் மனிதத்தன்மையும் இறைத்தன்மையும் இணைந்துள்ளன. மரியன்னையின் இதயத்தில் கடவுள் தன் மகனுக்கு ஒரு நிறைவான நிலையான இடத்தை ஏற்படுத்தியுள்ளார். நம் ஆண்டவர் 33 தன் தாயுடன் உலகில் வாழ்ந்தார்கள். எனவே விண்ணகத்திலும் தன் தாய் தன்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினார். மரியாளும் இயேசுவும் பிரிக்கப்பட முடியாதவர்களாக உலகில் வாழ்ந்தார்கள். அதனால் நித்தியத்திற்கும் பிரிக்கப்பட முடியாதவர்களாக இருப்பதே முறையாகும் என்று கடவுள் கண்டார். மரியாளின் மனிதத்தன்மையை மறந்துவிட முடியாது. மரியன்னை முழுமையாக நம்மில் ஒருவர்தான். அவர் உலகில் அருளின் வாழ்வை முழுமையாக வாழ்ந்தவர். மரியன்னை எல்லா பெண்களையும் போல சமைத்தார்கள், பாத்திரம் கழுவினார்கள், உபசரித்தார்கள், உற்றார் உறவினர்களுக்கு உதவினார்கள், புனித சூசையப்பரை நன்றாக இறக்கும் வரை கவனித்துக் கொண்டார்கள், அண்டி வந்த அனைவருக்கும் விளம்பரம் இன்றி பாரபட்சம் பார்க்காது உதவினார்கள். இப்படி நம்மில் ஒருவராக நம்மோடு வாழ்ந்த அந்த அன்னை மனிதர்களின் மாணிக்கமாக கடவுளால் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட அன்னையினுடைய விண்ணேற்பு மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கெல்லாம் ஊக்கமளிக்கும் ஊற்றாக இருக்கிறதென்றால் அது மிகையாகாது. கத்தோலிக்கர்களும் பிரிந்து போன சபையினரும் இயேசுவின் உடல் விண்ணகத்தில் உள்ளது என்பதை விசுவாசிக்கின்றனர். அதுபோல ஆண்டவரின் விண்ணேற்றம் தெளிவாக விவிலியத்தில் இடம்பெற்றுள்ளது. அதுபோல அனைத்து கிறிஸ்தவர்களும் நீதிமான்களின் உடல்கள் உலகின் முடிவில் அவர்களின் ஆன்மாக்களுடன் ஒன்றிணைக்கப்பட்டு உயிர்த்த இயேசுவின் உடலை போன்று விண்ணில் மகிமைப்படுத்தப்படும் என்பதை புதிய ஏற்பாட்டில் தெளிவாக காண்கின்றனர். இதனால் இறந்த விசுவாசிகள் புனிதர்களின் ஆன்மாக்கள் விண்ணகத்தில் உள்ளன, அவர்களின் உடல்கள் கல்லறைகளில் உள்ளன. இந்த 2 போதனைகளிலும் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் ஒத்துப்போகின்றனர். ஆனால் கத்தோலிக்கர்கள் மட்டுமே மரியாளின் உடல் விண்ணகத்தில் உள்ளது என்று விசுவாசிக்கின்றனர். இதை மரியாளின் விண்ணேற்பு மறையுண்மை கோட்பாடு என்று அழைக்கிறோம். இதன் வழியாக கத்தோலிக்க திருச்சபை உலகின் முடிவில் வழங்கப்படும் உடலின் மகிமை மரியன்னைக்கு அவரது வாழ்வின் முடிவிலேயே வழங்கப்பட்டது என்று நம்பி போதிக்கிறது. ஆண்டவர் இயேசு மற்றும் மரியாளின் உடல்கள் விண்ணகத்தில் உள்ளதாக நாம் நம்புகிறோம். அதேவேளை விண்ணேற்றத்துக்கும் அசென்ஷனுக்கும் விண்ணேற்புக்கும் அசம்ஷனுக்கும் இடையே வேறுபாடு உண்டு. இயேசு அவரது சொந்த வல்லமையினால் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து விண்ணேறி சென்றார்.
ஆனால் மரியாளின் உடல் அவரது மகனின் வல்லமையினால், இயேசு ஆண்டவருடைய வல்லமையினால் விண்ணிற்கு எடுத்து கொள்ளப்பட்டது. அதனாலேயே இவ்விழாக்களை வெவ்வேறு பெயர்களில் ஆண்டவரின் விண்ணேற்றம் என்றும் மரியன்னையின் விண்ணேற்பு என்றும் அழைக்கிறோம். அன்னை மரியாளின் விண்ணேற்பு விழா கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய எதிர்நோக்கின் நம்பிக்கையின் வெற்றி. எது சாத்தியம் என்பதற்கான நமது கற்பனையை விரிவுபடுத்தி நம்மை கிறிஸ்துவின் மறைபொருளில் இட்டு செல்கிறது. இயேசு கிறிஸ்துவில் நமது மனிதம் என்னவாக மாறும் என்பதன் நறுமணத்தை அன்னை மரியாவின் விண்ணேற்பில் நம்மால் நுகர முடிகிறது. அன்னை மரியா தனக்கும் தன் மகனுக்கும் நிகழ்ந்த கொடுமையான சூழ்நிலைகளிலெல்லாம் ஆண்டவர் மீது கொண்ட நம்பிக்கையை இழக்காதவராக இருந்தார். மரியன்னையிடம் காணப்பட்ட அந்த விசுவாசம் வீரம் அன்னையின் உயிரற்ற உடலோடு பூமியில் மறைந்து புதைந்து அழிந்துவிடக் கூடாது என்றுதான். மரியா இறந்ததும் அவரை உடலோடும் ஆன்மாவோடும் கடவுள் விண்ணகத்திற்கு எடுத்துக் கொண்டார். அந்த அதிசய அற்புதத்தையே ஆகஸ்ட் 15 நாம் அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவாக கொண்டாடுகிறோம். இன்றைக்கும் உலகில் எத்தனையோ அன்னையர்கள் தங்களை சுற்றி வாழும் தீமை, அடிமைத்தனம், வறுமை, கொடுமைகளின் நடுவில் மனிதர்களிடம் நம்பிக்கை குலையா வண்ணம் விசுவாசம் வீரத்துடன் நம்பிக்கையின் சுடர்களாய் வாழ்ந்து வருகிறார்கள். ஆகஸ்ட் 15 ஆங்கிலேயர்கள் ஆதிக்கத்திலிருந்து இந்தியா விடுதலை பெற்ற நாள். இதே நாளில் லிபேரியா, தென்கொரியா, காங்கோ குடியரசு என்று பல நாடுகள் விடுதலை பெற்றன. உண்மையான விடுதலை எது என்றும் இந்தியர்கள் 75 பிறகும் உண்மையான விடுதலையுடன் அனைத்து மதங்களைச் சேர்ந்த இந்தியர்களும் இந்திய தாய் திருநாட்டின் மக்களாக ஒன்றுபட்டு வேறுபடாது, பிளவுபடாது, மத வெறியற்று, மத மாச்சரியம் இல்லாமல் நல்லிணக்கத்தோடு இந்திய தாயின் குடிமக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, விடுதலை சுதந்திர காற்றை அனைவரும் சுவாசிக்கிறோமா என்று சிந்திப்பது நல்லது. நம் தேசப்பிதா காந்தியடிகள், அடிமை ஒருவன் இனி நான் அடிமையாக வாழப்போவதில்லை என்று தீர்மானிக்கும் போது அவனது விலங்குகள் அறுந்து விழுகின்றன என்றார். விடுதலை, அடிமைத்தனம் இரண்டும் மனநிலைகளே என்றார். வால்டர், தங்களை சிறைப்படுத்தும் சங்கிலிகளை வணங்கும் முட்டாள்களுக்கு விடுதலை அளிப்பது கடினம் என்று எச்சரித்தார். சார்லஸ் கோல்ப் கோல்டன், விடுதலை என்பது மனிதர்கள் மேல் இறங்கி வராது, மனிதர்கள் தான் விடுதலையை நோக்கி மேலெழுந்து செல்ல வேண்டும் என்று கூறிச் சென்றார். மேலெழுந்து செல்லும் விடுதலைக்கு உயர்ந்ததோர் அடையாளமாக விளங்கும் நம் தேவதாய் அன்னை மரியாவின் விண்ணிற்பு பெருவிழாவையும் இந்திய திருநாட்டின் சுதந்திர தினத்தின் பெருவிழாவையும் ஒரே நாளில் கொண்டாடும் நாம் உண்மையான விடுதலையை நோக்கி உள்ளங்களை உயர்த்தும் ஆற்றல் பெறுவோம். அதற்காக விண்ணிற்பண்ணையின் பரிந்துரையை தேடுவோம். இந்திய தாய் திருநாட்டில் வாழ்கின்ற ஒவ்வொரு குடிமகனும் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் வண்ணம் இந்தியா என் தாய் நாடு, இந்தியர் யாவரும் என் உடன் பிறந்தோர் என்ற உணர்வோடு நாம் தாய் திரு நாட்டை நேசிக்கவும் இந்த நாட்டை நாம் கட்டியெழுப்பவும் எல்லா விதமான பிரிவினைகளையும் மறந்து இந்திய தாய் திரு நாட்டில் இந்திய தாயின் குடிமக்களாக ஒன்றிணைந்து இந்தியாவை உலகின் மகத்தான நாடாக உயர்த்துவோம். ஜெய் ஹிந்த். மரியே வாழ்க. கனவின் புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன், ஆமேன், ஆமேன்.